வணக்க நண்பர்களே, தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பழைய வெப்ரி சேனலுக்காக எவ்வளவோ மருத்துவமனைக்கு நம்ம போய் எவ்வளவோ காசுகளை வந்து கொட்டி கொட்டி நம்ம வந்து பல நோய்களுக்கு வந்து மருத்துவம் பார்ப்போம். சில நண்பர்களுக்கு வந்து அது வந்து சரியாகும், சில நண்பர்களுக்கு வந்து அது வந்து சரியாகவே ஆகாது. நம்ம கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூலிகையுடைய பயன்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துருவோம். பொற்சிந்திலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த பொற்சிந்திலை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை வந்து கொடி கொடியாக பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து படந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. கொடி கொடியாக பல மரங்களில் போய் படந்து போகும். புளிய மரம், வேப்ப மரம், மலைகள் ஏரியா எத்தனை மரங்கள் இருக்கோ அத்தனை மரத்துலையுமே கொடி கொடியாக பறந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக கொடி விட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் பொற்சிந்திலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. சாகாமூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, அதே மாதிரி அமிர்தவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இதுக்கு வந்து பல பெயர்கள் உண்டு நண்பர்களே. இந்த மூலிகையுடைய பயன்கள் வந்து நிறைய இருக்குது நண்பர்களே. இந்த மூலிகை வந்து தமிழகத்திலேயே நிறைய இடத்துல வந்து கிடைக்கும். கொடி கொடியாக பின்னி அப்படி ஒரு அற்புதமாக படர்ந்து அற்புதமாக வந்து பச்சை பச்சைன்னு இருக்கும். இந்த இலையை வந்து நல்ல ஒரு முத்தனை இலையை வந்து ஒரு அஞ்சாறு இலையை வந்து நீங்கள் வந்து எடுத்து கஷாயமாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து குடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கொடிய அந்த காய்ச்சல், அந்த சளி, இருமல் அது எல்லாமே வந்து முற்றிலும் குணமாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நண்பர்களே. கிடைக்காத பட்சத்துக்கு இந்த இலையை பிடுங்கி நன்றாக வெயிலில் உலர வைத்து அதை நம்ம வந்து பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு காலை மாலை நம்ம வந்து சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை நம்ம ஆற்றி குடிச்சிட்டு வந்தாலே போதும் நண்பர்களே. நச்சுத்தன்மைகள், வயிற்றுகளில் இருக்கிற நச்சுத்தன்மைகள், கிருமிகள், இந்த மாதிரி காய்ச்சல், சுரம் இது எல்லாமே வந்து சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நண்பர்களே. இந்த மூலிகை வந்து அவ்வளோ ஒரு சீக்கிரமாக வந்து சாகாது நண்பர்களே. அதனால தான் இந்த மூலிகைக்கு வந்து சாகா மூலிகை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த கொடியை பிச்சு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போட்டால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர்ந்து அற்புதமாக வந்து அந்த இடமே வந்து பரவி அப்படியே கொடி கொடியாக போயிரு நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மூலிகை நண்பர்களே. நீங்கள் வந்து தீ இந்த மாதிரி வச்சு கொளுத்தி அதை சாகடிச்சாத்தே நண்பர்களே, இதனுடைய வேறு வந்து அவ்வளோ ஒரு திடமாக அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது நண்பர்களே. கொடி கொடியாக போகும் நண்பர்களே. இந்த மூலிகை வந்து சக்கரை நோய் உள்ளவங்க வந்து எடுத்துக்கிட்டால் கூட அதை வந்து படிப்படியாக குறைஞ்சி அதை வந்து கட்டுப்பாட்டுக்கள் ஒரு வந்துடும் நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நண்பர்களே. தோல் சம்மந்தப்பட்ட இப்போ வந்து ஏதாவது ஒரு அரிப்பு பிரச்சனை, இது மாதிரி சோறு, இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து கஷாயமாகவே காய்ச்சி குடிக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ, நல்ல ஒரு தகவலுடன் பழைய வெப்ரி சேனலுக்காக உங்கள் நண்பன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.